ஹாய் வர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பிரியாணி சீரீஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எந்த பிரியாணி கடைக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா TN47 பிரியாணி சென்டருக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய இடத்துல வந்து சிக்கன் பிரியாணி வந்து அதிகமாக ட்ரை பண்ணியிருப்போம், பட்டு மட்டன் பிரியாணி வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்து இங்கே ட்ரை பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த மட்டன் பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பிரியாணியில் பார்த்திங்கன்னா இந்த மட்டனை தேடி கண்டுபிடிக்கிறதா வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிக்கன் பிரியாணியில் வந்து பீஸ் பெருசாக இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நமக்கு வந்து ஒரு 5 பீஸுக்கு மேலே இருக்குது. பீஸ்லாம் வந்து சூப்பராக அப்படியே பூவாப்பில் வந்துருக்கு. ஓகே, நம்ம வழக்கம் போல் பிரியாணி பீஸு ரைத்தா கொஞ்சோண்டு அவங்க வச்சுருக்க அந்த குருமா இருக்குது, எல்லாத்தையும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். மட்டன் பிரியாணியில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் வந்து மட்டன் பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அந்த மட்டனோட சீரி சாப்பிட்றப்ப நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மசாலா அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் கரெக்டான அளவில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனியாக பீஸ் பாருங்கள், பிஞ்சு வருது தனியாக. மட்டன் வந்து எப்போவுமே வந்து இந்தளவுக்கு நல்லா வந்து குக்காக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து ரப்பர் மாதிரி ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்ட்ருக்கும். ஸோ இது நோ ப்ராப்ளம், நல்லாயிருக்கு. அதேமாதிரி ரைஸ் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அதுவும் வந்து குழையாமல் கரெக்டான இதில் இருக்குது. அது சாப்பிட்றது வந்து சூப்பராக இருக்குது. இந்த மட்டன் பிரியாணி வந்து ரேர் தான், பட்டு கிடைச்சாலுமே வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ண முடியாது. பட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து ஆவரேஜான கரெக்டான ப்ரைஸில் இருக்குது, டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது, மஸ்ட் ட்ரை. பட் ஆனால் வந்து சண்டே மட்டும்தான் வந்து இங்கே மட்டன் பிரியாணி போடுறாங்க, மற்ற நாள்லாம் வந்து சிக்கன் பிரியாணி வந்து எப்பவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் சண்டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம், நான் அதுக்கு கேரண்டி. ஓகே, இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணியாச்சு, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கன் தொக்கு கோழி தொக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம சிக்கன் தொக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த தொக்குனாவே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் யூஸ் பண்ணியிருக்க மசாலா தான் வந்து மேட்ரு, ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப காரம்லாம் இல்லை, கரெக்டான அளவில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. சிக்கன் தொக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த சூப்பரான பிரியாணி பண்ணவங்க வந்து இங்கே இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன, இது வந்து எங்கள் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? சிவா. சிவா, உங்கள் நேம்? எஸ் விவேக். எஸ் விவேக், உங்கள் நேம்? ராஜேஷ். ராஜேஷ், நீங்கள் மூணு பேர் தான் வந்து ரன் பண்ணுறீங்க TN47. ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ, இந்த ஷாப் வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரெசிடென்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம், கரூர் ரெசிடென்சியில் வந்துட்டு மூணு பேர் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். சரி, அப்புறம் தான் சின்னதாக ஒரு ஐடியா தோணுச்சு, மூணு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மாதிரி ஷாப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடை நிறைய பக்கம் தேடணும், எங்கேயும் கிடைக்கல. ஸோ அதனால் சின்னாண்டாங்கோயில் ரோட்டில் இருக்க பனையடியான் கோயில் தெருவில் வந்துட்டு லொக்கேட் பண்ணி கடை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு லஞ்சில் பார்த்தீங்கன்னா பிரியாணி,
சிக்கன் தொக்கு 65 காரைக்குடி ஃப்ரைட் சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஈவினிங் டைம்ல வந்து ஆட்டுக்கல் பாய் இடியாப்பம், ஈவினிங்கும் பிரியாணி இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டும் இருக்கும். சண்டேஸ் ஒன்லி வந்து மட்டன் பிரியாணி பண்றோம். சண்டே மட்டும் தான் மட்டன் பிரியாணி பண்றோம். மற்ற நேரத்தில் மட்டன் ஏதாவது ஆர்டர்னாலும் பண்ணி கொடுப்போம். மட்டன் பிரியாணி 1 kg இருந்து பண்ணி மினிமம் 1 kg இருந்து பண்ணி கொடுப்போம் ஆர்டர்லாம். ஓகே, கரூர்ல வந்து ரொம்ப டேஸ்டான பிரியாணி ஆர்டர் வேணும்னா கண்டிப்பா வந்து நீங்க டிஎன் பாடிஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. மெயில் பார்த்தீங்கன்னா இவர் லலித்குமார், இவர் தான் மேலே வந்து எல்லாமே செஃப் எல்லாமே எதிரும். சிவானிகர் லலித்குமார் இவர் கைப்பகல் வந்துருவாப்பில், இவர் பேர் ராஜேஷ். ஆக்சுவலாக எல்லாமே ஹோட்டல் மேலே முடிச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்மளும் ஓனராக வந்துட்டு அங்கேருந்து ரீல் ஆகி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 53 நாள் கரெக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடை பார்த்தீங்கன்னா கடை கரூர் பஸ் வந்து இறங்கி சின்னாண்டாங்க சொன்னீங்கன்னா அங்கேருந்து உள்ள வந்தீங்கன்னா பன்னியடங்கோலி ஸ்ட்ரீட் சின்னாண்டாங்க வீல் உள்ள வந்தீங்கன்னா 1047 சின்ன குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க. இங்கே கரூரில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கல் பாய் இடியாப்பம் எங்கேயுமே கிடைக்காது, நம்ம கடையில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அது மூலமாக ஸ்பெஷல் ஆட்டோ வெஜ்ஜும் பண்ணிக்கலாம், நான்வெஜ்ஜும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் வந்து வாங்க, கொஞ்சம் கை கொடுத்து மேலே தூக்கி விட்டால் நாங்களும் மேலே வந்துடும். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நானும் வந்து ஹோட்டல் ஏஸ் தான் ப்ரோ. அப்போ நம்ம என்ன தாங்க இவரும் பார்த்துங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஃபுட் இன்ஃபர்மேஷன்களா? ஆமாம், நம்ம அப்படியே நம்ம நண்பர் தான் இவரும், நம்ம என்ன தான் இவரும் இவரையும் மேலே ஏற்றி விட்டுருங்க சரிங்களா? ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஓகே வேஸ், நம்ம வந்து இதே மாதிரி ஒரு பிரியாணி சீரீஸில் வந்து வேறு ஒரு பிரியாணி கடையில் வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் அவர் ஃபுட் இன்ஃபர்மேஷன் சேனல். தடபா பை, சி யூ.